பீட்டா ஃப்ரைஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிடா இந்த வினிகரியில் தான் கொடுப்போம். ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக கல்ச்சர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் தான். இது வந்து 1 லிட்டர் பாட்டில் வரும், 180 ரூபா அதோட விலை. அடுத்து வந்து நமக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து தேவை. இந்த ஸ்டார்டர் கல்ச்சர் இல்லாமல் வந்து இந்த வினிகரியல் கல்ச்சர் வந்து நம்ம பண்ண முடியாது. அடுத்து வந்து நமக்கு வாட்டர் பாட்டில் வந்து தேவை. நீங்கள் பிளாஸ்டிக் இல்லைனா வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வினிகரியலுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஆப்பிள் தேவை. ஸோ ஒரு ஆப்பிள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சோண்டு காட்டன் கிளாத்தும் அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கல்ச்சருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது தண்ணி. ஸோ போர் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் 1/4 லிட்டர் ஆப்பிள் சைடர் வினிகருக்கு வந்து 1/2 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுவே வந்து கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஆப்பிளை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கல்ச்சரில் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 6 to 8 pieces எல்லாம் ஆட் பண்ணுங்க, அதுவே போதும். அடுத்து மேலே வந்து காட்டன் கிளாத்தை வச்சு கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம கல்ச்சர் செட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 5 to 7 days வந்து நல்லா டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைஸ் வந்து ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.